ஒவ்வொருத்தரோட நம்பிக்கையே வந்து ஓட்டா அவங்க போடும்போது கண்டிப்பாக எங்களுக்கு தெரிய வரும். ஐயோ இவ்வளோ கம்மி ஓட்டில் நம்ம வந்து ஜெயித்தோம், இவ்வளோ இந்த ஓட்டெல்லாம் ஏன் நம்மளுக்கு வரலன்னு. ஓட்டு நான் சொல்கிறது எலெக்ஷன், மற்றபடி வரலட்சுமி போன்ற எல்லா நண்பர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது. இப்போ என்ன நீங்கள் இன்னொரு விஷயத்தை கேட்டிங்கன்னா, ஆமாம் என் மேலே எனக்கு வந்து சில விஷயத்தில் கோவம், என் நண்பர்கள் மேலே கோவம் அப்படின்னு நான் வெளிப்படையாக நான் சொல்வேன். ஒவ்வொரு மெம்பருக்கும் அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், யார் வேணாலும் எது வேணாலும் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. இட் இஸ் ரிட்டன் கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. அந்த ஏவி வந்து சும்மா வந்து எல்லோரும் ஏவி விடுறதுக்கான ஏவி இல்லை. அங்கே இருக்கிற உண்மைகள் வந்து நாங்கள் காட்டுறோம். அந்த உண்மைகளில் நாங்கள் செஞ்ச ஒரு விஷயம், நாங்கள் சொன்ன ஒரே கொடுத்த வாக்குறுதி என்னென்னா, யாராக இருந்தாலும் தவறு ஒன்று நடந்திருந்திருந்தால் அவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக சங்கம் மூலியமாகவோ இல்லை சட்ட ரீதியாகவோ தண்டனை விதிக்கப்படும். ஸோ அந்த விஷயத்தை வந்து அது ஒரு டீமாக நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோன்னு சொல்லும்போது அதுவும் சேர்த்து நாங்கள் சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ராதிகா சரத்குமார் பிரிவினை நடத்தணும்னா இது வந்து எலெக்ஷனு தேவையில்லை. எலெக்ஷனால் பிரிவினை நடக்கணுன்றதெல்லாம் அதெல்லாம் இல்லை. 9 to 6 செவன் டு ஃபைவ்னு வைக்கிறாங்களே இந்த டைமு, ஓட்டு போட்டு முடித்த உடனே எல்லோரும் வந்து பேக் டு பீயிங் த ஃபேமிலி, சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் ஃபேமிலி. ஆனால் எலெக்ஷன்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தேவைப்படும். எப்போவுமே நடிகர் சங்க தேர்தல்னு வரும்போது ரஜினி சாரும் அதே போல் கமல் சாரும் சந்திக்கிறதுல வந்து எங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி, ஒரு உற்சாகம், ஒரு நல்ல தொடக்கமாக உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும். ஸோ போன தடவை 3.5 வருஷம் முன்னாடி கமல் சாரோட ஆதரவோட நாங்கள் வந்து செயல்பட்டோம் பாண்டவர் அணியாக. இப்போ அந்த அந்த டேர்ம் முடிஞ்சு இப்போது அடுத்த தேர்தல், நடிகர் சங்கத்துக்கான அடுத்த தேர்தல் June 23 ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. ஸோ அது சம்மந்தமாக கமல் சாரோட சந்திப்பு நடந்தது, கமல் சாரோட ஆசீர்வாதம் வாங்கணும் எல்லோரும் நிற்கிற இந்த டீம். இந்த பாண்டவர் அணி மீண்டும் நிற்கிது, அடுத்த கட்ட என்னென்ன செய்ய போகிறோம், எதுக்காக நிற்கிறோம். ஏன்னா கமல் சாரை வந்து நம்ம அவர் கேட்குற கேள்விக்கு முன்கூட்டியாக பதில் வச்சுக்கணும். ஏன்னா அவர் போன வாட்டியும் அவர் சொன்ன கேட்ட விஷயங்கள் நாங்கள் செஞ்சு முடித்ததுனால இந்த முறை நாங்கள் சொன்ன அதே தான். இந்த கட்டடம் இன்னொரு 4-5 மாதம் காலகட்டத்தில் வந்து முடிக்கிற நிலமையில் இருக்குது. ஸோ இதில் சின்ன விஷயங்கள்னால வந்து எதிரணின்னு ஒன்று தொடங்கப்பட்டு இந்த எலெக்ஷன் கொஞ்சம் நல்ல தீவிரமாக போயிட்டுருக்குன்னு சொன்னோம். ஸோ பாண்டவர் அணியில் யார் யார் நிற்கிறாங்க, எந்தெந்த போஸ்ட்டுக்கு யார் நிற்கிறாங்கன்றது நாங்கள் சொல்லிட்டோம். பெரும்பாலும் ஒரு சேஞ்ச் இல்லை. துணைத் தலைவருக்கு பூச்சி முருகன் சாரும் கருணாசும் துணைத்தலைவர் நிற்கிறாப்புல, கார்த்தி வந்து பொருளாளர், அதுக்கப்புறம் நாஜி சார் தலைமையில் நான் பொதுச் செயலாளருக்கு நான் நிற்கிறேன், ப்ளஸ் 24 செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாமே பேசணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கமல் சாரோட உட்காந்து அது பேசும்போது. அண்ட் எஸ் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட், இந்த எலெக்ஷன் வந்து தி பெஸ்ட், 100% பார்ட்டிசிபேஷன் இருக்கணுன்றது தான் எங்களோட ஆசை. ஸோ கண்டிப்பாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் சந்தித்து இந்த அவங்களோட ஓட் ரொம்ப முக்கியம், அவங்க வாக்களிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி நாங்கள் பேசிட்டு. இப்போ எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் தேர்தல் நடத்துறதுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காவல்துறையிலேருந்து தகவல் வந்திருக்கு. இல்லை அதுதான் இப்போது எங்களுக்கு இன்னும் வரல அதிகாரப்பூர்வமாக, பட் அதை எப்படி சந்திக்கணுன்றது தான் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை. ஏன்னா காவல்துறை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பு கேட்குறது இது ப்ரோட்டோக்கால், எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும். இது நடிகர் சங்க தேர்தல்ன்றதுனால ஒரு காலேஜுக்குள்ளே, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை, ஐ டோன்ட் திங்க் தே வில் பி எனி இஷ்யூ. 5 ஏக்கர் நிலத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 3179 மெம்பர்ஸ் ஓட்டர்ஸ் உள்ள இந்த தேர்தலுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது ஐ டோன்ட் திங்க் இல் பி அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். பட் நாங்கள் என்னன்றது எங்களோட லீகல் டீம் மூலிமா வி வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் அண்ட் ஜஸ்ட் ரெக்டிஃபைட். இல்லை எனக்கு கடுமையான வார்த்தைகள் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறது வந்து திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறது விட மெம்பர்ஸ் சொன்னால் நல்லாயிருக்கும். மருத்துவ உதவி, கல்வி உதவி, நிதி உதவி எல்லா வகையிலையும் வந்து, ப்ளஸ் பென்ஷனு, எப்போவுமே பார்க்காத பென்ஷன், 30 வருஷத்தில் நடக்காதது 3.5 வருஷத்தில் நடத்தி முடித்தோம், நடத்திட்டே இருக்கோம். சொன்னதும் செஞ்சோம், சொல்லாததும் செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்தது இந்த கட்டடம் வந்து எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு
எத்தனை பேர் வந்து தடை போடணும்னு ஆசைப்பட்டாங்க, அந்த தடையினால் எவ்வளோ நாள் அப்படியே நின்றுச்சு இந்த கட்டட வேலை, அதுக்கப்புறமும் இவ்வளோ தூரம் போய் இந்த ஐகானிக் பில்டிங் வருதுன்னா டெஃபினட்டாக இட் எஸ் திஸ் 4-5 மந்த்ஸ் இஸ் கோயின் டு பி த க்ரூஷியல் டைம். பட் அந்த ஏவியில் வந்து யார், இது ஒரே ஒரு விஷயங்க, எஃப்ஐஆர் வந்து சாதாரணமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து போட்டதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு கோர்ட்டு வந்து ஒரு ஒரு போலீஸை வந்து எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணோம், வித்தின் 3 மந்த்ஸில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எங்களுக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது, ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலாக வந்து யூ கான்ட் யூனோ டூ எனி திங் டு கெட் இட் டன். அது வந்து இயல்பாக நடக்கிறது. நான் தவறு பண்ணேன்னா நான் அந்த தவறுக்கு நான் வந்து தண்டனை சந்திச்சே ஆகணும், அது யாராக இருந்தாலும் சரி. அதுதான் ஸோ அந்த எஃப்ஐஆர் ஆகட்டும், அந்த வேங்கடமங்கலம் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், ட்ரஸ்ட்டில் நடந்த ஒரு குற்றச்சாட்டு ஆகட்டும், எல்லாமே நாங்கள் மெம்பர்ஸுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை, பொதுக்குழுலையும் சொல்லிட்டோம். இப்போது இது இட் இஸ் பீன் ப்ரூவ்ட் அண்ட் த எஃப்ஐஆர் இஸ் ஃபைல்ட் ப்ரூவ்ட் நாட் பை நடிகர் சங்கம், ப்ரூவ்ட் பை கோர்ட், ப்ரூவ்ட் இந்த போலீஸ் ஸ்டேஷன். ஸோ ஒரு ஜட்ஜையா தலைமையில பண்ணும்போது ஜட்ஜையா சொல்றதுதான் நாங்க இயங்குவோம், நாங்கெல்லாம் அதுல மெம்பர்ஸ். நான் வந்து நிக்க போற ஒரு பொதுச் செயலாளர், நான் இன்னும் ஜெயிக்கல. ஸோ மெம்பர்ஸா வந்து நாங்க ஏன் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் வைக்கிறோம்னா, அவர் தலைமையில எல்லாமே வந்து மெம்பர்ஸ் சரிசமமா பார்க்கக்கூடிய ஒரு நபர், ரொம்ப இந்த ஃபேர் இன் ஃபேர் எலெக்ஷன் நடத்தக்கூடிய ஒரு மெம்பர், ஒரு நம்பர் நபர் வேணும்ன்ட்டு, அதுதான் ஜட்ஜையா. இப்போ இன்றைக்கி வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் என் பேர் இல்லைன்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயந்தான், அடுத்த தேர்தல் தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்சதுக்கப்புறம் அடுத்த முறை வந்து அந்த ஸ்க்ரூட்டினின் மறுபடியும் வரும், புது டீம் வரும்போது அந்த ஸ்க்ரூட்டினியில் ஏன் விடப்பட்டிருக்கு, ஒன்று சந்தா கட்டாமல் இருந்திருக்கும். இப்போ சந்தா கட்டுறதுல கூட நாங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்கோம்னு சொன்னால் அது வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே போனால் தவறு, இப்போ இவங்க தவறு பண்ணிகிட்டே இருக்காங்க, சந்தா கட்ட வேண்டியது இருக்குது ப்ரொஃபஷனல் மெம்பர்ஸுக்கு. அது போக வந்து கண்டிப்பாக ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுத்து, இப்போது இவ்வளோ நாள் இல்லாத சமயம் ஒரு நோட்டிஃபிகேஷன்ன்றது June 23 அப்படின்னு போன வாரம் அறிவிக்கலை, முன்னாடியே அறிவிச்சிட்டோம். ஏன் அப்போ வராத ஷோ காஸ் நோட்டீஸ், அப்போ வராத இந்த சர்ச்சைகள், இதெல்லாம் வந்து ஏன் கடைசி நேரத்தில் வருது? அதுதான் வாட் எவர் இட் இஸ், வி ஆர் கிவிங் அ வெரி வெரி ஆனஸ்ட் அண்ட் லீகல் ஒப்பீனியன். அதாவது ஜட்ஜ் ஐயா ஜஸ்டிஸ் பத்மநாபன் ஐயா அவர்கள் எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவர் கையெழுத்து போட்டு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறாரு. நேற்று வெளியிட்ட ப்ரமோஷன் வீடியோவில், தேர்தல் ப்ரமோஷனில் மறுபடியும் வந்து சரத்குமார் அவர்களை வந்து நீங்கள் இது பண்ணி வந்து பேசுனதுக்கான காரணம் என்ன? காரணம் என்ன? தயக்கமே இல்லாமல் மறுபடியும் அவர் இந்த தேர்தலில் வந்து சந்திக்கவே இல்லை, இருந்தாலும் அவருடைய பேரை உபயோகப்படுத்துறதுக்கான காரணம் என்னது? ஏங்க இது எப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டார், ஒன்றுமே செய்யலைன்ட்டு ராதிகா அம்மா வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. அந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் தான் அந்த ஏவி. அந்த ஏவி வந்து சும்மா வந்து எல்லாரும் ஏவி விட்டுறதுக்கான ஏவி இல்லை, அங்கே இருக்கிற உண்மைகள் வந்து நாங்கள் காட்டுறோம். அந்த உண்மைகளில் நாங்கள் செஞ்ச ஒரு விஷயம், நாங்கள் சொன்ன ஒரே கொடுத்த வாக்குறுதி என்னென்னா, யாராக இருந்தாலும் தவறு ஒன்று நடந்திருந்திருந்தால் அவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக சங்கம் மூலியமாகவோ இல்லை சட்ட ரீதியாகவோ தண்டனை விதிக்கப்படும். ஸோ அந்த விஷயத்தை வந்து அது ஒரு டீமாக நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்லும் போது அதுவும் சேர்த்து நாங்கள் சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இப்போ ராதிகா சரத்குமார் அவர்கள் வந்து அது தொடர்பாக வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி நம்ம விமர்சனம் செய்யும் போது இது வந்து ஒற்றுமைக்கு வழிவகுக்காது, சார் பிரிவினையை நோக்கி தான் கொண்டு போகும். பிரிவினையை நோக்கி போயிருந்தால் வந்து மலேசியாவுக்கு நாங்கள் 450 ஆர்டிஸ்ட்டு எல்லா கோலாகலமாக ஒரே குடும்பமாக நாங்கள் வந்து போயிருக்க மாட்டோம், இவ்வளோ நிதி திரட்டி இருக்க மாட்டோம். பிரிவினை நடத்தணும்னா இது வந்து எலெக்ஷனுன்னு தேவையில்லை, எலெக்ஷனால் பிரிவினை நடக்கணுன்றதெல்லாம் அதெல்லாம் இல்லை. 9 to 6 or 7 to 5 வைக்கிறாங்களே இந்த டைமு, ஓட்டு போட்டு முடித்த உடனே எல்லோரும் வந்து பேக் டு பீயிங் த ஃபேமிலி, சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் ஃபேமிலி. ஆனால் எலெக்ஷன்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தேவைப்படும். Thank you. நடிகை வரலட்சுமி கடந்த 3 கடந்த படி தேர்தல் நடத்தும் போது உங்கள் அணியின் மீது இருந்த நம்பிக்கை தற்போது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த நம்பிக்கை போனதுக்கான? அதாம்மா, இது ஒவ்வொருத்தரோட நம்பிக்கையே வந்து ஓட்டாக அவங்க போடும்போது கண்டிப்பாக எங்களுக்கு தெரிய வரும், ஐயோ இவ்வளோ கம்மி ஓட்டில் நம்ம வந்து ஜெயித்தோம், இவ்வளோ இந்த ஓட்டெல்லாம் ஏன் நம்மளுக்கு வரலன்னு. ஓட்டு நான் சொல்கிறது எலெக்ஷன், மற்றபடி வரலட்சுமி போன்ற எல்லா நண்பர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது. இப்போ என்ன, நீங்கள் இன்னொரு விஷயத்தை கேட்டிங்கன்னா, ஆமாம் என் மேலே எனக்கு வந்து சில விஷயத்தில் கோவம், என் நண்பர்கள் மேலே கோவம் அப்படின்னு நான் வெளிப்படையாக நான் சொல்வேன். ஒவ்வொரு மெம்பருக்கும், அதாவது
ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், யார் வேணாலும் எது வேணாலும் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. இட் இஸ் ரிட்டன் கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ.